யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான தற்போதைய நிகழ்வுகளை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான நிகழ்வுகளை, ஒவ்வொரு நாளுக்கான நிகழ்வுகளையும் உங்களை அன்னன்னைக்கே படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து நம்மளுடைய சேனல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இன்றைக்கான அதிமுக்கியமான தற்போதைய நிகழ்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு நிகழ்வுமே ரொம்ப முக்கியம். உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மகேஷ் பாலசுப்ரமணியனை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக கொட்டாக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ கொட்டாக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து அப்பாயிண்டட் மகேஷ் பாலசுப்ரமணியம் அஸ் மேனேஜிங் டைரக்டர். நேற்று ஒரு விஷயம் பார்த்துருந்தோம், அதாவது கொட்டாக் மகேந்திரா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து சுரேஷ் அகர்வாலை மேனேஜிங் டைரக்டராகவும் சிஇஓவாகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்துக்கோங்க, மகேந்திரா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்னுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ தான் சுரேஷ் அகர்வால். நம்ம கொட்டாக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்னு இன்னைக்கு பார்க்கறதுக்கு மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னா மகேஷ் பாலசுப்ரமணியன். ஸோ இந்த தகவலை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து April 30 அன்னைக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவல் இது, ஓகேவா? ஸோ சுரேஷ் அகர்வால் யாருன்றதும் அதுக்கப்புறம் மகேஷ் பாலசுப்ரமணியன் யாருன்றதையும் தயவுசெஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருமே கொட்டாக் மகேந்திராவுக்கு சார்ந்தவங்க தான். ஆனால் ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு வந்து சுரேஷ் அகர்வால், லைஃப் இன்சூரன்ஸ் பாலசுப்ரமணியன். ஞாபகம் வச்சுப்பீங்களா, மகேஷ் பாலசுப்ரமணியனும் சுரேஷ் அகர்வாலையும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் பவுண்ட் இந்தியன் பாக்ஸர் அமித் மங்கல், இவர் வந்து இப்போ நடந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பிரான்ஸ் மெடல் வென்றிருக்காரு, அதாவது வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காரு இவர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடந்த ஆளுநர் கோப்பை ஒலிம்பிக்கில் இந்திய குத்துச்சண்டை வீரர் அமித் பங்கல் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு அப்படின்ற தகவலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமித் பங்கல் வெண்கல பதக்கம் எங்கே நடந்தது? பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவில் நடந்த ஒரு விஷயம். அடுத்ததா, இந்திய இராணுவம் வந்து தன்னுடைய துருப்புகள், அதாவது வந்து எல்லாத்தையுமே வந்து புதுப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முதலா வந்து ஒரு பசுமை சூரியல் ஆற்றல் உற்பத்தி ஆலைய வடக்கு சிக்கிமில், அதாவது நார்த்து சிக்கிமில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண பேட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெனடியம் அடிப்படையிலான ஒரு பேட்டரி, வெனடியம் பேஸ்டு பேட்டரியை யூஸ் பண்ணி இந்த சோலார் பவர் பிளான்ஸ் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. இவங்க வந்து இதை எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 அடி உயரத்தில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மும்பையினுடைய உதவியோட இந்த பிளான்ட்டை இவங்க வந்து சிக்கிமில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட இது. ஸோ இந்திய இராணுவம் தனது துருப்புகளுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவதற்கு ஏதுவான தேடலில் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு பார்த்துக்கோங்க, 56 kW ஆம்பையர் கெப்பாசிட்டியில், கிலோ வோல்டேஜ் ஆம்பையர் கெப்பாசிட்டியில் வந்து ஒரு புதிய முதல் பசுமை சூரிய ஆற்றல் உற்பத்தி ஆலைய வடக்கு சிக்கிமில் வச்சுருக்காங்க. இது வந்து என்ன பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனடியம் பேஸ்டு பேட்டரி. ஸோ இதனுடைய ஹைட் எவ்வளோ ஹைட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 16,000 feet வந்து வச்சுருக்காங்க. யாருடைய ஹெல்ப்போட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மும்பையினுடைய ஹெல்ப்போட. இந்த தகவல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்திய இராணுவம் செஞ்சுருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இது, பார்த்துக்கோங்க. நார்த்து சிக்கிமில் பிளேஸ் ஆகிருக்கு வித் கெப்பாசிட்டி ஆஃப் 56 kV ஆம்பையர் அண்ட் தென் வித் ஹெல்ப் ஆஃப் ஐஐடி மும்பை வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கோவிட் ஊசியை போடணும், இந்த வைரஸ்க்கு வந்து நம்ம எல்லாரும் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து அறிவுறுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசாங்கம் அறிவுறுத்துறது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா, இம்யூன் இந்தியா டிபாசிட் ஸ்கீம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே வந்து தடுப்பூசி போடணும், அதுக்கான ஒரு சலுகைகளை கொடுத்தாவாச்சு இவங்க போடுறாங்களான்னு பார்க்கறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திட்டம் வரைக்கும் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சலுகையை கொடுத்து எல்லாரையுமே வந்து வைரஸ் தடுப்பு ஊசியை வந்து போட வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூன் இந்தியா டெபாசிட் ஸ்கீம். எதுக்காக அப்படின்னா, டு பூஸ்ட் COVID-19 வேக்சின், அந்த வேக்சின் போடணுன்றதுக்காக வந்து நம்ம எல்லாத்துக்கும் அறிவுறுத்துறதுக்காக, பூஸ்டப் பண்ணுறதுக்காக. அடுத்ததான் இது வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து தான் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பேங்க் இதை வந்து இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, ஓகேங்களா?
அடுத்ததா பல்வேறு நாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் லிக்விட் ஆக்சிஜனை வந்து வர வைக்கிறதுக்காக இந்திய கடற்படை வந்து ஒரு 7 கப்பல்களை அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிறையவே இந்தியா வந்து கோவிடால ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஆக்சிஜன் இல்லாமல், நிறைய பேருக்கு வந்து படுக்கை இல்லாமல், ஆஸ்பத்திரிகளில் வந்து அனுமதிக்கப்பட விடாமல், ஆம்புலன்ஸ்லேயே வந்து இடம் இல்லாதனால வந்து நின்று அங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு அவலமான நிலை வந்து நம்மளோட இந்தியாவில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய கடற்படை வந்து ஒரு 7 கப்பல்களில் வந்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மெடிக்கல் லிக்விட் ஆக்சிஜனுக்கும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரத்துக்காக வந்து ஒரு 7 கப்பல்கள் இந்திய கடற்படை மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் சமுத்ரா சேது 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இது மூலிமா நம்மளால் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு இவங்க வந்து நினச்சி இந்த விஷயத்த செஞ்சுருக்காங்க. இந்த தகவலை நம்மளுக்கு கொடுத்தது வந்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூலமா இந்த தகவல் நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கு. ஸோ பாதுகாப்பு அமைச்சருடைய பேரை பார்த்துக்கோங்க, ராஜ்நாத் சிங். ஸோ இந்திய கடற்படை எத்தனை கப்பல்கள் அனுப்பப்பட்டிருக்குன்னா, 7 கப்பல்கள் அனுப்பியிருக்காங்க. எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா, திரவ மருத்துவ ஆக்சிஜன், அதாவது மெடிக்கல் லிக்விட் ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணுறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் 7 கப்பல்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. 7 ஷிப்ஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இந்திய நேவி மூலியமா, இந்திய கடற்படை மூலியமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ரேஷன் சமுத்ரா சேது 2 இந்த திட்டத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததான ஒரு விஷயம் என்னன்னா, பிரெஞ்சு நிறுவனமான ஆல்ஸ்டோம்க்கும் நம்மளுடைய இந்திய ரயில்வேக்கும் வந்து 2015 வந்து ஒரு ஒப்புதல் பத்திரம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து 2015 வந்து ஒரு இது என்ன சொல்றது, ஒரு ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து ஒரு 100வது மின்சார இன்ஜினை வந்து இந்திய ரயில்வேக்கு பிரெஞ்சு நிறுவனமான ஆல்ஸ்டோம் வந்து வழங்கியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100வது மின்சார இன்ஜினை வந்து பிரெஞ்சு நிறுவனம் என்கிற ஆல்ஸ்டோம் நிறுவனம் வந்து இந்திய ரயில்வேக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க வந்து எவ்வளோ மதிப்பிலான அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 350 கோடி யூரோ மதிப்புள்ள திட்டம் ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. இது வந்து என்ன எதுக்காக அப்படின்னா, அஸ் அ பார்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 350 கோடி யூரோக்கான ஒரு திட்டம், இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2015 சைன் பண்ணிட்டாங்க, இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா அதே அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. மாதேபுரா எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட் வந்து இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் அஸ்டோம் ஆல்ஸ்டோம் வந்து அந்த பிரெஞ்சு கம்பெனி இருக்கு இல்லையா, அது மூலியமா கொடுக்கப்பட போறது. இப்போத்திக்கு எவ்வளோ கொடுக்க போறாங்க அப்படின்னா, 800 ஹெவி ஹால் லோக்கோமோட்டிவ் வந்து சப்ளை பண்ணுறதா இருக்காங்க, நம்மளுக்கு கொடுக்கறதா இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி பேர் பார்த்துக்கோங்க, மாதேபுரா எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட். எவ்வளோ சப்ளை பண்ண போகிறாங்கன்னா, 800 ஹெவியா லோக்கோமோட்டிவ்ஸ். அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க, 12,000 ஹார்ஸ் பவர் கெப்பாசிட்டி. இது எல்லாமே எப்போ சைன் பண்ண ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு வந்து 2015 ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. ஸோ அந்த கம்பெனியுடைய நேம் மாதேபுரா எலக்ட்ரிக் பிரைவேட் லிமிடெட். அதுக்கப்புறம் இது யாராக இருக்கும்னா, இந்தியன் ரயில்வே அண்ட் பிரெஞ்சு ஆல்ஸ்டோம் கம்பெனிக்கு நடுவில். நெக்ஸ்ட் வந்து எத்தனை ஹெவி லோக்கோமோட்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா, 800 ஹெவி லோக்கோமோட்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதனுடைய கெப்பாசிட்டி என்னென்னா, 12,000. எப்போ சைன் பண்ணாங்க, 12,000 ஹார்ஸ் பவர் கெப்பாசிட்டி எப்போ சைன் பண்ணாங்க இந்த ஒப்பந்தத்தைன்னு பார்க்கும்போது, 2015 இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. அடுத்ததான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மேலும் வந்து ஒரு 6 P-81 கடல் ரோந்து விமானங்களை 2.42 பில்லியன் டாலருக்கு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறதா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா, 2.42 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள 6 P-81 கடல் ரோந்து விமானங்களை இந்தியா வாங்க போகிறதா ஒப்புதல் தெரிவித்திருக்காங்க. இந்த P-81 அப்படின்னா போசிடான் 81 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியா அப்ரூவ்டு டு பை 6 P-81 மேரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்ட் ஃபார் டாலர் 2.42 பில்லியன். ஸோ P-81 இஸ் நத்திங் பட் போசிடான் 81. ஸோ இந்த நேமை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 6 P-81 கடல் ரோந்து விமானங்கள், 6 P-81 மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் வாங்க போகிறாங்க அமெரிக்கா கிட்டேருந்து அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, மே தினம் அப்படின்ற நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, மே 1 தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லி, இது முதல்ல இந்தியாவில் என்றைக்கு கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1923 மே 1 வந்து இந்துஸ்தானின் தொழிற்கட்சி கிசான் கட்சியால் மெட்ராஸ் அதாவது சென்னையில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எந்த கட்சியோட கிசான் கட்சியோட தொழிற்கட்சி கிசான் கட்சியால் இது வந்து சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து சிவப்பு கொடியும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மே தினம் அப்படின்ற மே 1 முதல் முதல்ல என்றைக்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1923 இந்த ஆண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மே டே செலிப்ரேஷன் இந்தியா வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் சென்னை தட் இஸ் மெட்ராஸ் பை தி லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான் ஆன் மே 1, 1923. அந்த டைமில் தான் ரெட் ஃப்ளாகுமே கூட யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த தகவல்கள், தற்போதைய நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜிகே குவெஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவோடு உங்களை ரொம்பவே சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.